அம்மா வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்றாங்க உண்மையா சார்? ஆ இது சி சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர்மெலன் சாப்பிட்டால் சளி பிடிக்குமா? வாட்டர்மெலன்னால சளி பிடிக்காது சார். வாட்டர்மெலன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிடலாம். அது அதை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப நாள் சாப்பிடல தான் அதில் வந்து கண்டாமினேஷன் ஆகி அதில் சோத்ரோட்டதெல்லாம் வச்சு சாப்பிட்றதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். இப்போ அம்மாலாம் சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும்னு. ஆ ஐஸ்கிரீமில் அப்படி என்ன இருக்குது கோல்டு பிடிக்கிறதுக்கு? அதானே இது வந்து ஒரு சர்வதேச கேள்வி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு அப்சல்யூட் கான்ட்ராடிகேஷன்ஸ் கிடையாது. அதிகமாக குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால பேசிக்கலி நம்ம பெரியவங்களாம் வந்து சாப்பிடாதீங்க அப்படி அவங்க சாப்பிடலான்னு சொல்ல டெய்லி கேட்பாங்க. அதனால் ஸோ பேசிக்கலி பேரண்ட்ஸ் அதுக்காக அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப வழக்கம். ஏன் ஐஸ்கிரீமே வில்லனாகவே சொல்கிறாங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன் சார். இஃப் இட் இஸ் அ பீக் சம்மர் சீசன், ஒரு ஐஸ்கிரீம் கடையில் மார்னிங் ஒரு பல்க் ஆஃப் ஐஸ்கிரீம் அன்றைக்கே காலியாகிடும். ஸோ இட் இஸ் ப்ரிசர்வ்ட், ஐ மீன் டன் ஃபியூ டேஸ் பிஃபோர் எக்ஸ்பைர் ஆகிடு. ஸோ பேக்டீரியல் லோட் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ல கம்மியாக இருக்கும். இப்போ நான் சீசன் டைமில் லைக் ரெய்னி சீசனில் அந்த லோட் அப்படியே தான் இருக்கும் பல்க் ஆஃப். ஸோ ஹூ ஆர் கன்சம்ஸ் வில் கெட் இம்மிடியட் இன்ஃபெக்ஷன்ஸ். சாக்லேட் சாப்பிட்டா ஏன் சார் கோல்ட் ஆகுது? சாக்லேட்டுக்கும் கோல்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் முக்கால்வாசி சாக்லேட்ஸ் வைக்கிறீங்க. அதை அப்படியே எடுத்து அந்த கோல்ட் டெம்பரேச்சரில் நீங்கள் வாயில் போடும் போது அந்த அகெயின் அதே லாஜிக் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. இங்கே எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து நல்லா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டாக்டர்ஸ்? இதில் இன்னொன்று டாக்டர்கிட்ட கொடுங்களேன். இது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை, இது கொஞ்சம் பெரியவங்க சம்மந்தப்பட்ட கேள்வி. இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து நேராக மாவு எடுத்து உடனே தோசை ஊற்றுறாங்கல்ல, அப்படி ஊற்றலாமா? நான் சாக்லேட்டை வந்து அடுப்பில் வச்சு சாப்பிட்றது இல்லை சார். தோசை மாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றேன் சார். அப்படியே குடிக்கிறது இல்லை சார். நான் ஏன் பொண்டாட்டி அட்டாக் பண்ண கேள்வி கேட்டேன், இவங்க அவங்க வீட்டுக்காரர் அட்டாக் பண்ண பதில் சொல்கிறாங்க.